டாக்டர் ஹெச் ராஜா தொடர்ந்து உங்களை விமர்சனம் தொடர்ந்து வச்சுட்டு வராரு. நான் இப்ப புதுசா பொறுப்பேற்றிருக்கேன். இறைவனில் எல்லாம் நல்லா சிறப்பா 5 வருஷம் நாங்க செயல்பட போறோம். நான் ஒரு அடிப்படை கருத்து சொல்றேன், தயவு செய்து இதை நல்ல எண்ணத்தோட எடுத்துக்கங்க. அதாவது யாருகிட்ட எந்த அளவு எந்த கருத்து எந்த நேரத்தில் நீங்க பிரஸ் ஆக இருக்கிறவங்க எடுத்து விளம்பரம் பண்ணும் இல்லை வெளிப்படுத்தணும்ன்றது ஒரு அடிப்படை ஒரு ஸ்டாண்டர்ட் வேணும், ஒரு ஒரு லிமிட் வேணும், எல்லை வேணும். ஏன்னா தயவு செய்து நீங்க மனிதன் பேசுற தகுதி உள்ள மனிதன் பேசுற ஏதாவது கருத்து விமர்சனம் கோரிக்கை சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். கண்ட நாய்க்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல. என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. வெறி பிடிச்ச நாய் குலைக்கிறதுக்கெல்லாம் நீங்க வந்து என்கிட்ட கேட்டீங்கன்னா, நான் வந்து இந்த ஏங்க நான் நாட்டுடைய அமைச்சர், எதுக்கு பதில் சொல்றது எதுக்கு பதில் சொல்றது இல்லைன்னு எனக்கே தெரிய வரலன்னா இப்ப நான் எப்படிங்க நான் பணியாற்றுவது. தயவு செய்து இந்த மாதிரி நாய் குலைக்கிறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்றது இல்லை. என்ன பண்ற உனக்குலாம் எதுக்குடா ரெஸ்பெக்ட் பொறம்போக்கு. நீ நித்யானந்த சாமிக்கு போய் பண்ணிட்டு வந்தாலு அவனா நீ, ஐயோ சினுங்கிறானே போறா வெளிய. கூட உட்காந்து எஸ்கேப் ஆகி வச்சுட்ட, அப்புறம் ஹிந்து சாமியாரெல்லாம் கொச்சப்படுத்தா இழிவுபடுத்தினா. என்ன நீ பேசிட்டு இருக்க, என்னத்த இழிவுபடுத்தி விட்டாங்க? ஒருத்தன் தப்பு செஞ்சா ஒரு வேஷம் போட்டுக்குவான், ஒரு சாமியார் வேஷம் போட்டுக்குவான், அவன் தப்பு செய்யறது கேட்க கூடாதா? எதுக்குங்க ஜி? ஒரு ஈஷா பவுண்டேஷன் ஒரு டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கு, மனைவி மரணத்துக்கு பின்னாடி இருந்ததுக்கு ஒரு பதில் கொடுக்குறாரு ஐயா. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, 2000 பேருக்கு கண்ணுக்கு பின்னாடி அந்த எரிச்சாங்களா, பணத்தை எரிச்சாங்களா. ஜி, இது மட்டும் உண்மையா இருந்தது வச்சுக்கோ. இப்போ நான் சொல்றேன், உன்னை சேலஞ்ச் பண்றேன், ஈஷா பவுண்டேஷனை 2000 பேருக்கு முன்னாடி மட்டும் நீங்க இந்த கிரிமேஷன் நடத்தி இருந்தீங்கன்னா, நைட் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் டிலீட் பண்ணி இனிமேட்டு எந்த ஒரு சமூக அக்கறை எடுத்து எந்த ஒரு காரியத்துல வரமாட்டேன். நீ மூஞ்சி பார்க்க மாட்டீங்க நீங்க. பொண்டாட்டி ஒரு செத்து போயிருக்கா, என்ன மாதிரியா போய் பேசிட்டு இருக்காரு ஒரு பொம்பளை வச்சுட்டு? இவ்வளவு கூட மரியாதை இல்ல, செத்து இறந்து போனவங்க மேல இவ்வளவு கூட மரியாதை இல்ல உங்களுக்கு, அவங்கள வச்சு போய் பேசுவீங்களா? எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? நான் ஜன்மங்கள் அடைந்தீங்களாம். இதுக்கு மொட்டை அடிச்சிட்டு நாமத்தை போட்டு பட்டையை போட்டு ராஸ்கல்ஸ் ஆஃப் தி தேர்ட் ஆர்டர். நீங்க என்ன லுக்கு, எப்பேற்பட்ட ஆளுங்களா இருப்பீங்க? 4:30 to 5 o'clock எரிச்சிட்டீங்க. சூரிய உதய ஆவரத்துக்கு முன்னாடி எரிக்கணும்னு எரிச்சிருக்கீங்க. அவங்க அப்பா மூஞ்சி பாக்கல, அவங்க அப்பா அவங்க அக்கா, 2 அக்கா, அந்த அக்கா குத்துல ஒண்ண ஜக்கி எடுத்து ஓங்கி அற விடல, மூக்குலயே குத்துல மூக்குலயே வைக்கல. சொல்லு பாக்கலாம். 2 அக்கா, அவங்க வீட்டுக்காரங்க, அப்பா, 14 பேர் டெம்போ வேன்ல வந்தாங்க, வந்து பாக்குறாங்க நீ அதுக்குள்ள எரிச்சு புனைய சாம்பல் ஆக்கிட்ட. 2000 பேர் முன்னாடி எரிச்சாங்களா, போட்டோ காட்டு பாக்கலாம். அதுக்கு முன்னாடி கேமரா எல்லாம் வச்சிருந்தல, நிறைய வீடியோஸ் எல்லாம் இருக்குல்ல, இறந்த அன்னைக்கு அந்த போட்டோஸ் எடு, வெளியே ரிலீஸ் பண்ணு. 2000 பேர் இருந்தாங்களா ஃபியூனரல்ல பாப்போம் நம்ம. சூரிய உதய ஆவரத்துக்கு வெயிட் பண்ணல. ரெண்டாவது, உங்க ஜாதியில இந்த விஜயமா ஜாதியில ரெண்டு இடத்துலயுமே இந்த பழக்கமே இல்ல, புதைக்கிற பழக்கம் தான் இருக்கு உங்களுக்கு. எதுக்கு எரிச்சீங்க? அப்புறம் மகாசமாதி அடையிறவங்க யார் எரிச்சிருக்காங்க இது வரைக்கும்? ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அரும பெருமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. முட்டாளாக்குறியா ஊரை தெளிவா கேக்குறான்னு எப்படியோ மோக்க முடிச்சுட்டேன் போட்டிருக்கேன்.
டாக்குமெண்ட்ஸ் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்கோம். ஈஷா ஃபவுண்டேஷன் தன்னோட வாயால சொல்லுது, நான் சுற்றுச்சூழலுக்கு மரியாதை கொடுக்காம பில்டிங் கட்டியிருக்கேன், சட்டத்துக்கு மரியாதை கொடுக்காம பில்டிங் கட்டியிருக்கேன், என்னோட பில்டிங் இல்லீகல், உன்னோட லெட்டர் ஹெட்ல நீ எழுதி வச்சிருக்க. ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டனா தம்பி, உன் இஷ்டப்படி என்ன ட்ரெயினுக்கு வெளியே தள்ளி விடு, வண்டி நின்னுச்சுரா முண்டோ. கொஞ்சம் கூட சூடு சொரணம் இருந்ததுன்னா இன்னும் நீ வந்து சேலஞ்ச் பண்ணல, வயலேஷன்ஸ் காட்டுங்க, இந்த இடத்து விட்டு ஓடி போயிடுறேன்ட்டு. இனிமேல வீட்டு வாசப்படியில கால் எடுத்து வச்சனா இந்த மானிட்டர் மூர்த்திய மானங்கட்ட மூர்த்தி கூப்பிடு. மானங்கட்ட மூர்த்தி கூப்பிட்டியா? நிக்கிறியே, ரைட்டா? ஓடி போயிருக்கணும் இன்னாரோ, நீ லாக் அண்ட் சீல் பண்ணி நீயே போயிருக்கணும். கவர்மெண்ட் லாக் அண்ட் சீல் ஆர்டர் போட்டுருச்சு, டெமாலிஷன் ஆர்டர் போட்டுருச்சு, இதுக்கு மேல என்ன பண்றது? நான் உனக்கு என்ன பாத்துருவோம் பண்ண, இந்தியாவில எத்தனை கோடி மக்கள் இருக்கா, அத்தனை பேர்ல என்னைய மட்டும் ஒரு ஆளை செலக்ட் பண்ணி என் வாழ்க்கையில கபடி விளையாடுறிய? சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்.